ओम नमः शिवाय। சிவராத்திரி உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்து காத்து அருளுகின்ற ஆதி வடிவாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராம் எம்பெருமான் சிவருமானை குறித்து செய்யப்படுகின்ற வழிபாடுகளிலே மிக உயர்ந்த உகந்த நாளாக கொண்டாடப்படுவதுதான் சிவராத்திரி என்று பெயர். இந்த சிவராத்திரியை மூன்று விதமாக பிரித்திருக்கிறார்கள். நித்திய சிவராத்திரி என்று பெயர். ஒவ்வொரு நாளும் நடுஇரவு 12 மணி என்றால் நடுஇரவு அந்த 12 மணிக்கு முன்பாக வரக்கூடிய 11 மணிக்கு வரக்கூடிய வேளைக்கு நித்திய சிவராத்திரி என்று பெயர். அடுத்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியிலிருந்து 14வது நாளாகிய திதியிலே வரக்கூடியது மாத சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. வருடத்திற்கு 12 முறை எல்லாவற்றிலும் உயர்ந்ததாக வருடத்திற்கு ஒரு முறை கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய மாசி மக பௌர்ணமியிலிருந்து 14வது நாளிலே கொண்டாடப்படக்கூடியதுதான் மிக உன்னத நாளாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி. மாசி மாதத்திலே கொண்டாடப்படக்கூடிய சிவராத்திரி. இந்த சிவராத்திரியை எவ்வாறு கொண்டாடி அல்லது எவ்வாறு வழிபட்டு அல்லது எப்படி தியானம் செய்து நாம் முழு பலனை பெறலாம் என்பதற்கு முன்பாக இந்த சிவராத்திரியை ஏன் கொண்டாட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை யார் சொன்னாலும் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்க சொல்லியிருக்கிறார்கள். சுருதி யுக்தி அனுபவத்தை பார்த்து ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் சித்தர்களும் மகான்களும். சிவராத்திரி கொண்டாடப்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்களை லிங்க புராணத்திலும் விநாயக புராணத்திலும் கந்த புராணத்திலும் பல்வேறு புராணங்கள் வாயிலாகவும் பல்வேறு வரலாற்று செய்திகள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் சித்தர்களும் ரிஷிகளும் மகான்களும் போற்றி வழிபடக்கூடிய அந்த காரணத்தை இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மா. இவர் மகா சரசினுடைய கணவர். அடுத்ததாக உயிர்களுக்கு காத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் மகாவிஷ்ணு. இவர் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கணவர். இந்த படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய மகாபிரம்மாவிற்கும் உயிர்களை காத்தல் தொழில் செய்யக்கூடிய மகாவிஷ்ணு இருவருக்கிடையிலே தான் தான் உயர்ந்தவர் என்று ஒரு போட்டி சண்டை வந்துவிட்டது. நீங்கள் இருவருமே என்னுடைய உடலில் இருந்துதான் தோன்றியவர்கள் என்று அவர்களுக்கு விளங்க கூற வைத்து என்னை தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொல்லி அடிமுடியாக விரிந்து நின்று இருவராலும் காண முடியாமல் இறைவன் அன்புக்கு இறங்கி காட்சி கொடுத்த நாள்தான் அந்த காத்தி மாத்திர வரக்கூடிய ஜோதி நாள். அந்த காத்தி தீபத்தை விட சிறந்தது இந்த மகாசிவராத்திரி. ஏனென்றால் மகாவிஷ்ணுவும் மகாபிரம்மாவும் தான் தான் உயர்ந்துள்ள என்று அகங்காரம் கொண்டதினாலே எம்பெருமானுடைய சாபத்திற்கு ஆளானார்கள். தங்களுடைய அகங்காரத்திற்கு வருந்தி இறைவனை நோக்கி இறைவன் ஜோதி சுரூபமாக அக்னியாக காட்சி கொடுத்ததினாலே அக்னியை தூண்டி அக்னி வழிபாடு மூலமாக யாகத்தின் மூலமாக இறைவன் நோக்கி தவம் செய்கிறார்கள். அந்த தவத்தில் இறைவனை காண முடியவில்லை. அப்ப அன்போடு உருகி வழிபடுகிறார்கள். ஜோதியாக எம்பெருமான் காட்சி கொடுத்து சிவலிங்க சொரூபமாக மாறி என்றென்றும் வழிபடுவதற்கு அந்த காரணத்தை கூறி அந்த சிவலிங்க சொரூபமாக மாறி அந்த உன்னதமான நாள் தான் சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று நாம் கொண்டாடுகிறோம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ள அண்டத்தில் உள்ளது என்பதுதான் சித்தர்களுடைய அனுபவ கருத்து. நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன இருக்கோ அந்த உலகத்துல எல்லாம் வெளியில இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் என்ன எல்லாம் பார்க்கறாம நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதுபோல் நம்ம உடம்புக்குள்ள சிவராத்திரி உண்டு. நம்ம உடம்புக்குள்ள உணர்ந்து கொண்டால் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை சிவன் உணர்ந்து கொள்ளலாம் புறத்திலே பிரபஞ்சத்திலே, அல்லது பிரபஞ்சத்திலே உணர்ந்து கொண்டால் தனக்குள்ளே உணர்ந்து கொள்ளலாம். எங்கேயோ தேடி போய் அடைவதை விட நமக்கு உள்ளே அடைவது ரொம்ப சுலபம் அல்லவா? நமக்குள்ளே எது பிரம்மா மகாவிஷ்ணு, நமக்குள்ளே எது சிவராத்திரி, நமக்குள்ளே எது ஈஸ்வரன் என்பதை அறிந்து கொண்டால் மிக சுலபம். வேண்டிய நலன்களையும் அருளையும் பெறலாம். இப்போ நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன், என்ன மிஞ்சின ஆள் கிடையாது, எல்லா எனக்கும் தான் தெரியும் என்கின்ற எண்ணம் இருக்கு பத்தி, அதுக்கு பேர் தான் பிரம்மா என்ற அகங்காரத்துக்கு பேர் பிரம்மா என்று பெயர். இன்னொன்று, எல்லாவற்றையும் நான் தான் செய்கிறேன், எனக்கு மிஞ்சின புகழ்லையோ பணத்திலேயோ கீர்த்தியிலேயோ ஆள் கிடையாது, பணத்தினாலே நான் செலவு செய்து எப்படியாவது பூஜையில் செய்து கடவுளை நான் அடைந்து விடுவேன் என்று அகங்காரம் கொள்வதுதான் அந்த மகாவிஷ்ணு சக்தி. இந்த
இரண்டு விதமான முறைகளிலே பணம் பொருளை செலவு செய்தோ அல்லது தனக்கு தெரிந்த கலை ஞானத்தினாலோ இறைவனை ஒருவாறு அறியலாமே முடிய முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த இரண்டுமே வந்து நம்முடைய சிந்தனையை தூண்டி சிந்தனை சிதற வைத்து பல வழியில கொண்டு போய் விட்டுவிடும். இப்ப நம்முடைய மனம் இருக்கிறது, மனம் வந்து சிந்தனையுடைய தொகுப்பு, அதான் குரூப் ஆஃப் தாட்ஸ் தான் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மனமானது ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டிருந்தால் அதுக்கு பேர் சிந்தை என்று பெயர். ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணங்களை நான் வைத்திருந்தாலே குழப்பந்தான், அதனால அதுக்கு பேர் சந்தை என்று பெயர். ஏக சிந்தனை அடைந்து விட்டாலே எம்பெருமானை நான் உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு வழிகாட்டக்கூடிய நாள் தான் சிவராத்திரி. அழகாக சொல்லுகிறார் எம்பெருமான் திருமூலர் திருமந்திரத்திலே, சிந்தையதென்ன சிவன் என்ன வேறில்லை, சிந்தையினுள்ளே சிவமும் வெளிப்படும், சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு, சிந்தையினுள்ளே சிவனிருந்தானன்றே. ஆக எம்பெருமான் சிவபெருமானை உணர்ந்து கொள்வதற்காக நீ பல வழியிலே பல ஆயிரம் ரூபாயோ கோடியோ லட்சமோ செலவு பண்ணி காடுமலை சுற்ற வேண்டாம், கடந்தவங்கள் செய்ய வேண்டாம், மேலும் ஒன்று உயர்த்த வேண்டாம், மேன்மையெல்லாம் தானே. எப்ப என்றால் பலவிதமான எண்ணங்களை எல்லாம் சிந்திப்பதை விட்டுவிட்டு நால்புற ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்னு சொல்லிட்டே வா. அப்ப சொல்லுகிற பொழுது அந்த ஓம் நம சிவாய மந்திர ஜபத்தை குரு வழியா உணர்ந்து சொல்லுகிற பொழுது பல வழியிலே சிதறி செல்கின்ற அந்த எண்ணமானது ஒரே எண்ணமாகும், அப்ப சிந்தையாகும். அப்ப நமக்குள்ளே ஜோதி சொரூபராக அந்த இறைவனை காணலாம். ஜோதி சொரூபராக இறைவனை காணுகின்ற பொழுது மனமானது சிசுமனையை தாண்டி முப்பாலை தாண்டி அப்பாலை இருக்கும், அப்ப ஞானம் மட்டும்தான் இருக்கும். அந்த உலகத்திலே செய்ய வேண்டிய கடமை இருக்காகவே அந்த கடையும் செய்வதற்காக சிவலிங்க சொரூபரமாக, அதாவது சிவலிங்கம் என்பது சக்தியும் சிவம் ஒன்னானது, அதுதான் நம்ம என்ன சொல்லுகிறோம், நம்முடைய ஆன்மாவோட நாம் சேர்ந்தது, நாம் வேறு ஆன்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்த்தக்கூடிய நிலையை தரக்கூடியதான் சிவராத்திரி. ஆகவே இந்த சிவராத்திரி ஆகிய மகா சிவராத்திரி நாளன்று பகல் முழுவதும் திட உணவு உண்பதை விட்டுவிட்டு திரவு உணவாக பழச்சாறு அருந்தலாம், தண்ணீர் அருந்தலாம் அறிந்துவிட்டு பகல் முழுவதும் தனி அறையிலே தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அல்லது சிவலிங்கத்தின் முன்பாக வைத்துவிட்டு அல்லது நம்முடைய பொருவமத்தியாகிய மனதிலே எம்பெருமானை சிவபெருமானை சிவலிங்க சுரூபராக நினைத்து ஓம் நம சிவாய மந்திரத்தை உருகி உருகி ஓம் நம சிவாய ஓம் நம என்று பகல் புறா சொல்லிட்டே இருக்கணும் வாய்விட்டு. இரவு 6 மணிக்கு தொடங்குற அப்பொழுது வெளியே சிவலிங்கத்திற்கு அல்லது எம்பெருமான் உருவத்தை வைத்து அதற்கு தீப ஆராதனைகளை செய்து அதற்கு நைவேத்தியங்களை படைத்து விட்டு அப்புறம் அந்த தொடர்ந்து ஓனமசிவ மந்திரத்தை மனதுக்குள்ள ஜெபிக்கலாம். தியானத்திலே உயர்ந்த நிலையை உன்னத நிலையை உண்மை நிலையை அடைய விரும்புவர்கள் நம்முடைய புருவ மத்திய 2 கண்களுக்கு இடைப்பட்ட இடத்திலே எம்பெருமான் சிவலிங்கரை ஜோதி ரூபமாக சிவலிங்க வைத்து மனதிற்கு உள்ளாக ஓனமசிவ மந்திரத்தை சொல்லிக் கொண்டே வர வேண்டும். ஆனால் 6 மணிக்கு ஒரு முறை, அப்புறம் வந்து 8 மணிக்கு, அப்புறம் 10:00, 12:00, அப்புறம் அதிகாலை 2:00, 4:00, இந்த 6 வேளை நேரத்திலும் அந்த பரம்பொருளை ஜோதி சுரூபமாக சிவலிங்க சுரூபமாக நாம் தியானம் செய்து நம்முடைய சுவாசத்தை எல்லாம் வலது சுவாசத்தில், ஏன்னா இடது பக்கம் சக்தி வலது பக்கம் சிவன், ஆகவே சூரியகளை ஆகிய வலதுபுற சுவாசத்திலே சுவாசம் ஓடுவதை குருமு அறிந்து கொண்டு அல்லது முடியாத சுவாசம் எப்படி ஓடினா நமக்கு வலப்பக்கம்தான் ஓடுகிறது என்ற எண்ணத்தினோடு புருவமத்தில் எம்பெருமானை வைத்து தியானம் செய்தார் காணாத ஒரு ஜோதியை சிவலிங்க சொரூபத்தை உங்களுக்குள்ளே கண்டுகொள்வீர்கள். அந்த காணாததை கண்டுகொண்டால் கண்டதெல்லாம் காணாமல் போய்விடும். எது கண்டது நம்மனா வள்ளல் பெருமாள் அழகா சொல்லு, உண்டதெல்லாம் மலமே நீர் கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே. கலைஞானத்திலே உணர்ந்து கொள்ள முடியாதவற்றையெல்லாம் இந்த சிவராத்திரி வழிபாட்டினாலே மெய்ஞானத்தை உணர்ந்து கொண்டு மெய்ஞானத்தை உணர்வோடு மட்டுமல்ல உணர்வறிய மெய்ஞானத்தையும் ஓமையில்லாத கலைஞானத்தையும் அந்த உள்ளே நம்முடைய மூளைக்குள்ள அணுத்திசுகள் செல்லுகளையும் திறக்கக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய நாள் தான் இந்த சிவராத்திரி. ஆகவே இந்த சிவபெருமான சிந்தை ஏக சிந்தனை கொண்டு அங்கே சிவபெருமானை பார்த்து அந்த எம்பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்காக நீங்கள் மறந்து விடாமல் இந்த வரக்கூடிய திங்கட்கிழமை என்று இந்த வழிபாட்டை முறையாக செய்து அருளும் பொருளும் நிறைவாக பெற்று எம்பெருமான் சிவபெருமானை திருவுருளை பெற்று என்றென்றும் சிரஞ்சீவியாக
குருவர்களின் ஆசீர்வாதத்தையும் அனுக்கிரகத்தையும் பெற்று வாழ்வதற்காக உங்களுக்கு மனதார ஆசீர்வதிக்கின்றேன். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்.